नमस्ते अम्मा भगवान शरणम् இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய போதனையை கேட்போம். உங்கள் பிள்ளையை சிறந்த எடுத்துக்காட்டுகளை கூறி ஊக்குவியுங்கள். ஆனால் ஒருபோதும் சிந்தனையற்ற செயலான ஒப்பிடுதலை செய்யாதீர்கள். இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் மேற்கு வங்காளத்தின் சுஞ்சுராவைச் சேர்ந்த டாலி சந்திரா. பகவத் தர்மத்திற்கு வந்த பிறகு எண்ணற்ற அற்புதங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். எங்கள் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதியின் அருளுக்கு நன்றி. அவை அனைத்திலும் மிகவும் குறிப்பிடத்தக்கது என் மகனுக்கு நிகழ்ந்த அற்புதம். அவனால் தனது படிப்பில் சரியாக கவனம் செலுத்த இயலவில்லை. அவன் கடினமாக உழைத்தாலும் அவனது மதிப்பெண்கள் மிகவும் ஏமாற்றமளித்தன. நாங்கள் மகாதீட்சை வகுப்பில் கலந்து கொண்டோம். அதன் பிறகு அவனிடமும் என் குடும்பத்திலும் சில சாதகமான மாற்றங்களை நான் கவனித்தேன். அதன் பிறகு நான் அவனுடைய நலனுக்காக நவக்கிரக ஹோமம் மற்றும் வித்யா ஹோமங்களில் விடாமுயற்சியுடன் பங்கேற்றேன். சில சமயங்களில் நேரடியாக ஹோமத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாங்கள் ஆன்லைனில் பங்கேற்றோம். படிப்பு மீதான அவனது ஆர்வம் படிப்படியாக வளர்ந்தது. அவன் பல்வேறு போட்டிகளிலும் விவாதம் போன்ற மற்ற செயல்பாடுகளிலும் பங்கேற்க துவங்கினான். ஒருமுறை நாங்கள் அவனுடன் ஒரு வகுப்பில் கலந்து கொள்ள சத்தியலோகத்திற்கு சென்றோம். வீடு திரும்பிய பிறகு அவன் ஒரு பள்ளிக்கு இடையே நடக்கும் குறும்படம் தயாரிக்கும் போட்டியில் பங்கேற்றான். அவனே குறும்படத்தை இயக்கினான். மேலும் அந்த கருத்தும் அவனுடையது. ஸ்ரீ பகவானின் போதனைகளை அடிப்படையாக கொண்ட படம் அது. எனது மகன் சிறந்த இயக்குனர் விருதை பெற்றான். வாழ்க்கையை பற்றிய அவனது அபிப்பிராயங்கள் முற்றிலும் மாறிவிட்டன. மேலும் அவன் மிகவும் உந்துதலுடன் செயலாற்றுகிறான். 2019 தனது ISC தேர்வில் தனது பள்ளியில் முதலிடம் பிடித்தான் மற்றும் அகில இந்திய பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தான். டெல்லி பல்கலைக்கழகத்தில் உள்ள புகழ்பெற்ற செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரியிலும் அவனுக்கு இடம் கிடைத்தது. ஒவ்வொரு மாற்றமும் நிகழ்ந்தது நமது கருணையுள்ள ஸ்ரீ பரஞ்சோதியின் நிபந்தனையற்ற ஆசீர்வாதம் மற்றும் அன்பினால் மட்டுமே. எங்கள் வாழ்வில் நிகழ்ந்த எண்ணற்ற அற்புதங்களுக்கு ஸ்ரீ பரஞ்சோதிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.